ஐம் ஐந்து செல்லப்பிள்ளை பொன்னி நதி தன் பல்லாயிரம் கைகளாலும் வளப்படுத்தி பொன் செய்யும் கீழே சோழ நாட்டில் செங்கட்டான்குடி என்ற கிராமம் செழித்து விளங்கிற்று இந்த கிராமத்தில் மாமத்திரர் என்று பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி சோழ நாடு முழுவதும் ஒரையொரு சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதைகள் ராஜசேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாய் இருந்தார்கள் சோழ வம்சம் பழம்பெருமை இழந்து பல்லவராட்சியில் ஓங்கிய போது மாமாத்திரர் குளமும் அதன் சிறப்பை இழந்தது சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலையும் எல்லை காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாய தொழிலை குளத்திலே பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலே தந்தை இழந்து தாயாரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தான் முரடன் பொல்லாதவன் என்று அக்கம்பக்கங்களில் பெயர் வாங்கினான் சண்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலமாக இருந்தது போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது வீராதி வீரர்கள் என்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதைகளின் வீரரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் கொண்டு ஓடியது களி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்யுத்தம் பேல் எறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான் பரஞ்சோதையின் தாயார் வடிவலகி அம்மை தன் ஏக உயிரையே வைத்திருந்தால் ஆனாலும் பரஞ்சோதையின் முரட்டை காரியங்கள் அவளுக்கு பெரிதும் கவலையை அளித்தன அந்த மூதாட்டி சிவபக்தி செலுத்துவதிலும் கலை செல்வதிலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தார் அவளுடைய தமிழக திருவென்காட்டு பகுதியில் புகழுடன் வசித்த மருத்துவர் சிவனேசு செல்வர் தெய்வ தமிழ் மொழியை நன்கு பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார் வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதிலும் வல்லவராய் இருந்தார் அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர் அழகிலும் குணத்திலும் அவள் இணையொற்று விளங்கியது போல கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினாள் இந்த தெருவ்காட்டு பெண்ணை தன் மகனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று பரஞ்சோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள் ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனதில் குடிக்கொண்டிருந்தன பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையினார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம் அருமை பெண்ணை கொடுப்பாரா பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள் ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லோரும் தோல்வி அடைந்தார்கள் அவர்களில் ஒருவராத அதிக காலம் நீடித்து அதை முயற்சி செய்யவில்லை ஒவ்வொருவரும் சில கால முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்க புதல்வன் வெகு புத்திசாலி சந்த கிராகி என்று சொல்லலாம் எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும் உடனே தெரிந்து கொள்கின்றான் ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகின்றது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள் இரண்டொரு அண்ணாவிமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள் அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயரிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்துவிட்டது இதனால் எல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தால் ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவிலகி அம்மையும் திருமண்காட்டுக்கு போயிருந்தார்கள் அங்கே பரஞ்சோதி உமையாலை பார்த்தான் உமையாளின் கல்யாணத்தைப் பற்றி பேச்சு நடப்பதைக் கேட்டான் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமை ஒருவாறு தெரிந்து கொண்டான் அவர்கள் திருவென் இருந்து திருஞ்செக்காட்டன்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீரோகத்துக் கொண்டிருந்தால் எங்கேயோ வெளியே போ வந்த பரஞ்சோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நீ எதற்கு தடை சொல்லக் கூடாது என்றான் அன்னை கண்ணீரை துடைத்துக் கொண்டு என்னடா என் கண்ணே என்றாள் நான் காஞ்சி மாநகருக்கு போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் எதற்காக என்று கேட்டாள் கல்வி கற்பதற்காகத்தான் அம்மா இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வானாலே வீணாய் கழித்து விட்டது நினைத்தால் வருத்தமாய் இருக்கின்றது என்றான் பரஞ்சோதி தாயாரை ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் சேர்ந்தார் போல கண்களில் துளித்தன கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன் இங்கே படிக்கக்கூடாதா குழந்தாய் என்றால் இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டுமென்றால் காஞ்சி மாநகருக்குத்தான் போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்கும் இல்லையாம் நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டே நம்மா என்றன் பரஞ்சோதி பரஞ்சோதிக்கூர் எது உண்மைதான் அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு இருந்தது வடமொழி கல்வி அளித்த வேத கடிகைகளும் தமிழ் கல்வி பயில்வித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மத போதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன இன்னும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் ஆகிய அருங்கலைகளை பயில்வதற்கு சிறந்த கலைக்கழகங்களும் இருந்தன எல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பளித்து தமிழகமெங்கும் பெருங்கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிகழ்ந்திருந்தது அந்த சம்பவம் மகாவீரரும் மகா புத்திமானுமான சகலகலா வல்லவருமான மகேந்திரவர் மகிமையினால் சமண மதத்தை சிவனேசு செல்வரானதுதான் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவகரசர் சில காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதகர்களில் புகழ்பெற்றவராய் விளங்கினார் பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியார் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை சிவனடியார் ஆனார் அது முதல் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி தவம் பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தி நான் நாட்டுக்கரசன் நாங்கள் நாவக்கரசர் என்று மருள் நீக்காரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்த சிவனேசர் ஆகிவிட்டார் இந்த வரலாறு தமிழகம் பரவி இருந்தது மேற்குரிய அதிசயங்களை பற்றி இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் மகேந்திர சக்கரவர்த்தி எனது வேண்டுகோளின் பேரில் நாவக்கரசர் காஞ்சியில் திருமடம் ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் அந்த மடத்தில் தெய்வ தமிழ் மொழியும் தெய்வீக இசைப்பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்றும் நாடெங்கும் பிரசித்தமாயிருக்கின்றன இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் கல்வி கற்க காஞ்சிக்கு என்று அவன் தாயாரிடம் கூறினான் ஏக புதல்வனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து வடிவளகி அம்மை பெரும் அடைந்த போதிலும் கல்வி கற்க போகிறேன் என பரஞ்சோதி கூறியது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அளித்தது தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரஞ்சோதி அம்மா நீ சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய போது மகனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பரஞ்சோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார் அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாக சொன்னார் தமிழ் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையையும் அவன் கற்றுக்கொண்டு வர வேண்டுமென்று இதன் பொருட்டு தம்முடைய பழகிய சிநேகிதரான ஆயினருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார் பரஞ்சோதியின் மனநிலை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளி அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார் நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் பெற்று மற்ற எல்லோரிடமும் இடை பெற்றுக் கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான் புறப்படும் போது தேசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்தியமதி என்னவென்றால் அப்பா பரஞ்சோதி வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயந்தான் ஆனாலும் வழி பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள் காஞ்சி மாநகரை அடைந்ததும் வேலை தலையை சுற்றி வீசி எறிந்துவிடு அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி என்பதுதான் அத்தியாயம் ஆறு மர்ம கயிறு சிறைக்கூடத்தின் இருள் சூர்ந்த அறைக்குள்ளேயே கோரை பயில் தன்னிந்தனையாக படித்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்குரிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எரியத்தான் செய்தான் ஆனாலும் அந்த பொல்லாத வேல் மத கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது காஞ்சி மாநகர் சேர்த்த முதல் நாள் இரவை தான் சிறைசாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாய மாமனும் அறிந்தால்

நான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டு சுவரு கப்பால் தனியாக நின்று கனிமம் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்கு தான் இருக்கும் காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா சற்றென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார் என்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா அது உண்மையாகிவிட்டது

புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்ணால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள் எனவே தூரத்தில் புத்த கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான் அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவதைப் போல பாசாங்க செய்ய தீர்மானித்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் பரஞ்சோதி அஞ்சான் நெஞ்சம் படைத்த வாலிபன் தான் ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட ஆட்சி அவனை துணுகுரை செய்தது புத்த சந்நியாசி அவனை கருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது அதை காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டு கொண்டிருந்த பாம்பு அதிக அருவருப்பையும் பயங்கரதையும் அளித்தது ஐந்து அடி நீல நாகசர்பம் எது ஆனால் இல்லாதது அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து அடிகளே இது என்ன வேடிக்கை எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் தூர எரியுங்கள் என்றான் பிள்ளாய் இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா இத்தனை நேரம் இந்த நாகசர்பம் உன்னை தீண்டி இருக்குமே நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சன்னியாசி அந்த பாம்பை தூரே எறிந்தார் பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய பொன்சிரிப்பை மறைத்துக்கொண்டு அப்படி அடிகளே நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை இனி நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான் பிறகு அவன் மூட்டையையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தாங்கள் திருநாமம் என்னவோ என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்லி நேர்ந்தாள் என்பதற்குள் பிஷு குறுக்கிட்டு நாகநந்தி என்பார்கள் நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார் காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி அங்கேதான் போகிறேன் ஆயிற்று வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள் இரண்டு சிறையில் கோரை பாயில் படித்திருந்த பிஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர் அவர் முகத்தை பார்த்தாலே நாகபாம்பின் ஞாபகம் வருகின்றது என்று எண்ணமிட்டார் நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞான திருஷ்டினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்கை சொன்னாரோ அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மைதான் அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா முத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா ஆம் பலிக்கத்தான் வேண்டும் உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிக கவலைப்படவில்லை ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும் உண்மை தெரியும்போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான் எனவே இன்றிரவே நிம்மதியாக தூங்குவதுதான் சரி ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கின்றது ஓஹோ எல்லாம் இந்த சான் வயிறு செய்யும் காரியம்தான் ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா பசி வயிற்றை கிள்ளுகின்றது அதனால்தான் தூக்கம் பிடிக்கவில்லை நல்ல காஞ்சி நகரம் நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அகதிகளை ராபட்டினி போட்டு கொல்லுகின்ற இந்த நகரத்தை பற்றி எண்ணத்தை சொல்வதே காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜெயின முனிவர் அல்லவா அந்த ராபட்டினிக்காரனின் முகதரிசத்தின் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னம் அபாவமாய் போய்விட்டது போலும் மேற்கொன்னவர் பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சற்றென்று கவர்ந்தது சற்று முன்வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது இந்த மாறுதலுக்கு காரணம் என்னமென்று அதிசயித்து பரஞ்சோதி மேலே பார்த்தான் கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது இத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பா இருந்தது இல்லை இல்லை துவாரம் எப்போதும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கின்றது என்று தனக்குத்தானே தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான் ஆம் பூரண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தை எல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயத்தை தனக்கு எடுத்து சொல்லி தன்னுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்வதற்காகவே மேற்குறை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும் ஆகா இது என்ன உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே துவாரம் பெரியதாக இருக்கிறது போல தோன்றுகிறது அடடே முதலில் பார்த்தபோது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறு துவாரமாக இருந்தது இப்போது ஹால் நுழையக்கூடிய அளவு பெரியதாகிவிட்டதே இது என்ன இந்திர இந்திரஜலம் அல்லது மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி நகரம் மாயாஜால ஐயோ இது என்ன பயங்கரம் பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது மேற்குறை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு அது வெறும் கயிறு தான் சி என்று மத்தியானம் அந்த புத்த பிஷு செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிட செய்தது செய்தாலும் செய்தார் கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது மேற்குரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது யாரோ வேண்டுமென்று தான் கூறையில் துவாரம் செய்திருக்கிறார்கள் அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள் எதற்காக வேறு எதற்காக இருக்கும் தன்னை தான் ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிறுத்தை கொண்டிருப்பவர்கள் யார் தான் அந்த சிறைசாலையரையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கை கேட்டும் தூரத்துக்கு வந்துவிட்டது இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது பிறகு அந்த கயிறை இப்படியும் அப்படியும் ஆசைய தொடங்கியது மேலிருந்தே கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எதற்காக தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சார் செய்கிறார்கள் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக் வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் அதனால் வேறு என்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையா இருந்தது இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது அது அவனுடைய வயிற்றை கிள்ளி கொண்டிருந்த பசிதான் பரஞ்சோதி கயிற்றை அழுத்தமாய் பிடித்து இழுத்தான் மேலே அது இருக கட்டியிருக்கதென்று தெரிந்தது தன்னுடைய பாரத்தை அது நன்றாக தாங்கும் என்று நிச்சயமாயிற்று உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான்